வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த மிஷினில் இந்த மோட்டர் எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அப்படியே இந்த வீடியோவோட எண்டில் தைக்கிறதுக்கு தேவையான ரொம்ப பேசிக்கான ரெண்டு டிப்ஸும் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பெல்ட்டில் இந்த வரி வரியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணணும். இதை இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல மாட்டிட்டு இந்த மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோட்டரில் மாட்ட போகிறோம். இந்த பெல்ட்டு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக மாட்டிக்கோங்க. இப்போ இந்த மோட்டரோட ஒயர் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம தைக்கிற கண்ட்ரோல் பண்ணுவோம்ல, இதோட ஒயர் கனெக்ஷனையும் ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. இப்போ இந்த பிளக்கை மாட்டிட்டு சுவிட்சை நம்ம தைக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இதை கீழே வச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம காலை வச்சு அமுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேஸை மாட்டிடலாம். இந்த பாபினை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நூல் வந்து சென்டரில் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி மாட்டிட்டு அந்த சென்டரில் உள்ள நூலை இப்படி உள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை அடியில் மாட்டிடலாம். இந்த இடத்துல இந்த ரெண்டு பகுதியும் ஒன்று போல் இருக்க மாதிரி மாட்டிக்கோங்க. ஒரு வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த வளைவும் இந்த வளைவும் ஒன்று போல் இருக்க மாதிரி மாட்டிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் அமுக்கும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். நெக்ஸ்ட் இந்த நூல்கண்டு மாட்ட போகிறோம். இந்த நூல்கண்டு இதில் வந்து பின் பக்கத்துலேருந்து வர மாதிரி மாட்டணும். இந்த ஃபஸ்ட் இதில் விட்டுட்டு தேர்ட் இதில் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இடையில இந்த இதில் எடுத்து இந்த இதில் மாட்டிக்கோங்க. இழுத்து பாருங்கள், ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது, டைட்டாகவும் வரக்கூடாது. இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஊசியில் மாட்டிடலாம். இப்போ தையல் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க அப்லோட் பண்ண சொல்லி. உங்களுக்கும் ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நாங்கள் போடுறோம். பாருங்கள், ஸ்டிச்சிங் கரெக்டாக வந்திருக்கு. ரெண்டு டிப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தையல் போடும்போது உங்களுக்கு தையல் வந்து அடியில் ப்ராப்ளமாக இருக்குது, அதாவது அடியில் உள்ள தையல் வந்து நூல் வந்து கொத்து கொத்தாக இருக்கும், அந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்தது அடியில் உள்ள தையல் வந்து உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த இடம் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும், ரொம்ப லூஸாக இருந்தாலும் அந்த மாதிரி வரும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேலே உள்ள தையல் தப்பாக இருக்குது அப்படின்னா, கீழே நீங்கள் கேஸ் மாட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பாபின் கேஸை எடுத்துகிட்டு திரும்ப ஒரு தடவை கரெக்டாக மாட்டிட்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். எப்போவுமே மேலே உள்ள தையல்னால் கீழே செக் பண்ணணும், கீழே உள்ள தையல்னால் மேலே செக் பண்ணணும், ஓகேவா?